எனது அன்பு நேயர்களே, வணக்கம். மகர ராசி மகர லக்னத்து அன்பர்களுக்கு, லக்னம் மகரமாக இருக்கிறது, ராசி வேறாக இருந்தாலும் கூட இது வேலை செய்யும். அதே சமயத்தில் ராசி மகரமாக இருக்கிறது, லக்னம் வேறு எது இருந்தாலும் வேலை செய்யும். மகர ராசி மகர லக்னம் என்றால் கேட்கவே வேண்டாம், மிக பொருத்தமாக அமையும். சனி பகவான் இப்போது இருக்கக்கூடிய அந்த பெயர்ச்சி நிலை அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்திலே. இந்த பெயர்ச்சி நிலை என்பது உங்களுடைய புகழை உயர்த்தக்கூடியதாக இருக்கும், உங்களுடைய புகழை உயர்த்தி கொள்ள வேண்டியதாக கூட இருக்கும். உங்களுடைய ஹெல்த், உடல்நல ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுக்கு இப்போது ஜென்மச்சனியிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே விலகி மீண்டும் வந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இந்த நேரத்தில் காதல், எப்படிப்பட்ட காதலாக இருந்தாலும் சரி, அது உண்மையான காதலாக இருக்கிறது, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து காதல் செய்தாலும் கூட, அந்த காதலை இந்த காலகட்டத்திலே துவங்குவது என்பது சரியாக இருக்காது. இது நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய கர்மம் என்றால் என்ன, வேலை. அந்த வேலையை செய்து ஏதேனும் ஒரு வேலை, அறிவை பயன்படுத்தியோ உடல் உழைப்பை பயன்படுத்தியோ ஒரு வேலையை செய்து பணத்தை சம்பாதித்து உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டிற்கான காலம் இது. அதே சமயத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் பார்த்து பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டிய நேரம். உங்களுக்கு கேளிக்கைகள் வேண்டுமானால் நீங்கள் எப்படிப்பட்ட கேளிக்கைகளில் ஈடுபடலாம் என்றால், ஒரு ஆட்டம், ஒரு பாட்டம், ஒரு பாட்டோடு கூடிய ஆட்டம், தனியார் நடனம், தனிநபர் நடனம், கூட்டு சேர்ந்து நடனம் என்றால் அது கூடாது. சிவதாண்டவம் என்று சொல்வார், பார்த்திருக்கிறீர்களா? அவர் கோபம் தணிவதற்கு தனியாக ஆடிக்கொள்வார். ஏன் சொல்கிறேன் என்றால், அவிட்ட நட்சத்திரத்திலே சனி பகவான் பிரயாணம் செய்யும்போது, அவிட்டம் யாருடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் முருகன் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முருகனுடைய தந்தை சிவன், ஹரியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம் இது. ஆகையினால் நான் சிவ வழிபாட்டில் மட்டும்தான் இருப்பேன், எனக்கு விஷ்ணு என்றால் அவ்வளவு ஒத்து வராது என்றும் சொல்ல முடியாது. விஷ்ணுவின் வழிபாட்டில் மட்டுமே இருப்பேன், சிவ வழிபாடு எனக்கு அவ்வளவு ஒத்து வராது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை இந்த அவிட்ட நட்சத்திரத்திலே, அதற்கான அந்த சிம்பல், ஒன்றொன்றுக்கும் ஒரு சிம்பல் இருக்கிறது, ஒரு லட்சணம் இருக்கிறது அல்லவா. அவிட்ட நட்சத்திரத்திற்கு இதற்கான சிம்பல் லட்சணம் என்ன, டமரு, அதாவது உடுக்கை. மற்றொன்று புல்லாங்குழல். புல்லாங்குழல் எப்போதுமே கிருஷ்ண பரமாத்மாவிடம் இருக்கும், விஷ்ணுவின் அவதாரம். டமரு, உடுக்கை, சிவனிடம் இருக்கும். ஆகையினால் இரண்டிற்கும் உங்களுக்கு பொதுவாக இந்த இறைவன், ஹரியும் சிவனும் ஒன்று என்ற அம்சத்திலிருந்து எல்லா கலையும் தெரியக்கூடிய, எல்லாவற்றையும் கற்று தேரக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்திலே மறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய யோககாரகன் என்று சொல்லக்கூடிய கிரகமான சுக்கிரன், அசுர குரு மறைந்திருக்கிறார். அந்த மறைந்திருக்கக்கூடிய நேரத்திலே கேளிக்கைகள் வேண்டாம், காமம் வேண்டாம், காம இச்சைகள் வேண்டாம், ஆண் பெண் உறவானாலும் சரி எதுவானாலும் தவிருங்கள் என்று சொன்னேன். அதேபோல் எந்த விதமான காதல், திருமண பந்தம் கூட இந்த நேரத்தில் ஏற்பட்டால், சனி பகவான் இந்த அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய திருமணங்களிலே கூட தொடர் சில சச்சரவுகள், இந்த நேரத்திலே காதல் ஏற்பட்டு அது பின்ன திருமணத்திலே முடியும் போது கூட சில சச்சரவுகளோ அல்லது ஏதேனும், அவர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் தேவையில்லாத மூன்றாம் நபர்களுடைய ஒரு இடை அவர்கள் குறுக்கே பூந்து செய்யக்கூடிய பிரச்சனைகள் என்பதெல்லாம் காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆகையினால் பொதுவாக இந்த நேரத்தில் திருமணம் சார்ந்த அந்த விஷயங்களை கூட தள்ளி போடுவது சிறப்பாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, வரக்கூடிய பொற்காலத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், இப்போது உங்களுக்கு எப்போது சனி பகவான் எப்போதெல்லாம் அவிட்டம் முதல் பாதத்தில் இருக்கிறாரோ, இரண்டாம் பாதத்தில் இருக்கிறாரோ, அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். வேகத்திற்கும் வீரத்திற்கும் உழைப்பிற்கும் உண்டான தனிஷ்டா என்ற அந்த அதிகப்படியான ராஜயோகத்தை தரக்கூடிய, உண்மையிலேயே ராஜயோகத்தையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடிய இந்த நட்சத்திரத்திலே உழைக்க துவங்குங்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தை யோசித்து வேலை செய்ய துவங்குங்கள். உங்களுக்கான வருங்கால வாழ்க்கைக்கான மிகப்பெரிய வளமான எதிர்காலம் அமையும்.
இது மீண்டும் ஒரு 30 ஆண்டுகள் கழித்துத்தான் இந்த நிலைக்கு சனி பகவான் வருவார். ஆகையினால் இந்த நேரத்திலே சற்று சில மாதங்கள் காத்திருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான யோகங்கள் கைகூடும். நினைத்ததை விட உங்களுடைய மனதிற்கு பிடித்தது போன்று நீங்கள் நினைத்ததை விட எதிர்பார்ப்புகளை அதிகமாக கொண்டுள்ள உங்களுக்கு எதிர்பார்த்தவனுடைய காதல் அமையும். அதற்கான வழிகள் ஏற்படும். திருமண பந்தம் கைகூடும். நிச்சயமாக வரக்கூடிய 2023 பிப்ரவரி மார்ச் மாதங்களிலெல்லாம் மிக அற்புதமான காலமாக உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் நினைத்தால் கூட உங்களுக்கு எந்த தவறும் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு அற்புத காலமாக அமையும். ஆனால் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? எதை மூட்டை கட்டி எரிந்து விட வேண்டுமென்றால் லேசினஸ், சோம்பேறித்தனம். முக்கியமாக ஏதேனும் யோகா மெடிடேஷன் என்பதை தினம் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் சில டான்ஸ் ஆடுங்கள் என்று சொன்னேன். நீங்கள் இப்போது அனைவருக்கும் தெரிந்த விஷயத்தை சொல்கிறேன். பிக்பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலே காலையில் எழுந்தவுடன் ஒரு பாட்டு போடுகிறார்கள். அவரவர்கள் தனியாக சென்று கையை ஆட்டி காலை ஆட்டி இடுப்பை ஆட்டி வளைத்து வளைத்து ஆடுகிறார்கள். இது என்ன? இது ஒரு விதமான எக்ஸசைஸ் தான், தவறென்றும் இல்லை. ஆனால் இது போன்ற விஷயங்களில் கூட ஈடுபடாது. கிடந்த இடத்திலேயே கிடக்காதீர்கள். உங்களுக்கு இப்போது வரக்கூடிய காதல், அதனால் ஏற்படக்கூடிய காமம், இல்லை என்றால் ஒரு முறைப்படியான காதலிலிருந்து அதை திருமணத்திற்கு மாற்றலாம் என நினைத்தாலும் கூட கைகூடுமா என்றால் கைகூடினாலும் நீண்ட நாட்களுக்கு அது மிகப்பெரிய பலனை அளிக்காமல், அல்லது நீண்ட நாட்களாக இருந்தாலும் கூட, அதாவது திருமணம் ஏற்பட்டு திருமண பந்தம் ஏற்பட்டு அது நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் தொடர்ந்து இருந்தாலும் கூட ஏதேனும் உங்களுக்கு தெரியாமல் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை தவிர்ப்பதற்கு முக்கியமாக சனி பகவான் அவிட்டம் முதல் பாதத்தில் அவிட்டம் இரண்டாம் பாதத்திலே இருக்கும்போது இதை தவிர்ப்பது நல்லது என்று உங்களுக்கு இந்த கணிப்பை தருகின்றேன். அதோடு மட்டுமல்ல, தேவையற்ற எந்த விதமான ஒரு தீய பழக்கமோ சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலோ ஈடுபடாதீர்கள். நிச்சயமாக உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் மட்டுமல்ல, உழைப்பை விட அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய, எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு தனம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மற்ற கேளிக்கைகள், சிற்றின்பங்கள் இவற்றிலே காதலிலோ காமத்திலோ அல்லது வேறு ஏதேனும் தவறான பழக்கங்களிலோ. இன்று தமிழக அரசு போதை பழக்கத்தை, குறிப்பாக அந்த இலை போன்ற விஷயங்களிலிருந்து வரக்கூடிய போதை பழக்கத்தை முற்றிலும் வேறறுக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று கல்வி பருவத்தில் இருப்பவர்களானாலும் சரி, கல்வி பருவத்தை தாண்டி வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது உங்களுக்கு தேவை இறை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்பால் நீங்கள் ஒரு பணியை செய்ய வேண்டும். உழைப்பு என்பது உங்களுக்கு உன்னத பலனை, பொன்னையும் பொருளையும் குவிக்கும். இந்த நேரம் என்பது உங்களுக்கு காதலானாலும் சரி காமமானாலும் சரி கெட்ட பெயரையும் உங்களுடைய பர்சனாலிட்டியையும் உங்களுடைய இமேஜையும் டேமேஜ் செய்யுமே தவிர உடனடியாக செய்யாது. மீண்டும் அடுத்த 30 ஆண்டுகாலம் கழித்து இப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதுவரை உங்களை விரட்டி வரும். வேண்டுமா என்று பார்த்து கொள்ளுங்கள். ஆகையினால் இப்போது உங்களுக்கு எந்த தொழில் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அதிலே உடனடியாக ஆழ்ந்து ஈடுபடுவது, அகலமாய் ஈடுபடுவதை விட அதிலே முக்கியமாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதிலே அற்புதமாய் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் எல்லா விஷயத்தையும் கற்றிருப்பார்கள். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருப்பார்கள். அப்படி இருப்பது சிறப்பு தான். இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு தொழிலிலே நீங்கள் இப்போது செட்டில் ஆகுவது மிக முக்கியம். குறிப்பாக வாழ்க்கையிலே செட்டில் ஆக வேண்டும் என்ற அந்த நேரம் 20-35 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, இந்த நேரத்திலே உங்களுடைய எண்ணத்தை குறிப்பாக இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரை பொங்கல் வரை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்களை தொழிலிலே ஈடுபடுத்துங்கள், கல்வியிலே ஈடுபடுத்துங்கள். உங்களுடைய திருமணமானவர்களாக இருந்தால் குழந்தைகளினுடைய நலனிலே ஈடுபடுங்கள். அதை விட்டு ஏதேனும் தவறான வழியிலோ, லாட்ரி டிக்கெட் அடிக்குமா என்று யோசனை செய்வது, கீழே ஏதேனும் கிடைக்குமா என்று யோசிப்பது, அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே எப்படியாவது லாபம் வந்துவிடுமா என்று நினைப்பது, இவற்றை தவிர்த்து முறையான ஒரு செயலில் ஈடுபடுவது சிறப்பை தரும். அதே சமயத்தில்
ரியல் எஸ்டேட் தொழிலே நில உலகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலே கமிஷன் வகைகளிலே நல்ல வருமானம் வர அமைப்பு இருக்கும். அன்பு நேயர்களே, இதனுடைய அடுத்த தொடர்ச்சியிலே உங்களுக்கு மேலும் பல விஷயங்களை தருகின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.